இப்போ ரொபோத்தேனிலிருந்து உக்ரைனோட வீரர்கள் சில வீடியோ பதிவுகளை விட்டுருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, ரொபோத்தேனின்ற ஒரு செட்டில்மெண்ட்டை முழுமையாக ரஷ்யா நாசம் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு செட்டில்மெண்ட் இப்போ ஃபிசிக்கலாக இல்லை, நம்மளோட மெமரிஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது போல் இந்த ரொபோத்தேனி பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. 65வது மெக்கனைஸ்டு பிரிகேட், உக்ரைனோட பிரிகேட் வந்து போட்டிருக்காங்க வீடியோ பதிவு. இதை உக்ரைனோட சோர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவுகளோட இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் சர்வ நாசம் பண்ணிக்கிறாங்க, அங்கே ஒரு செட்டில்மெண்ட்டை இல்லை தான். ஓகே, இதே போல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த பக்முட்லேயும் வந்தது. பக்முட்டுங்கிற ஒரு நகரமே இல்லை, லிட்ரலாக ரஷ்யன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அது நம்மளோட மெமரிஸில் தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் அதோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கேருந்து உக்ரைன் ரிட்ரீட் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த முடிஞ்சிச்சு, ரொபோத்தேனி பேட்டில் ஆஃப் ரொபோத்தேனியும் முடிஞ்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அங்கேருந்து உக்ரைனியன்ஸ் பின் வாங்க போகிறாங்க, ரஷ்யன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுக்க போகிறாங்க. எங்கே அது முழுசாக அழிஞ்சிருச்சு இல்லை, ரஷ்யா மட்டும் ஏங்க அதை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது, பட் அதுக்கெல்லாம் பதில் வராது. ஓகே சரி, முன்னேறம் தான் செஞ்சிட்ருக்காங்களா, அடி அடின்னு அடிச்சு முன்னேறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னோவேஷனுக்கு அளவே இல்லை ரஷ்யாவோட இன்னோவேஷனுக்கு. இப்போ மோட்டார் சைக்கிள் பிரிகேட் அப்படிங்கிறது நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யன்ஸை, இது எங்கிருந்து புடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அது சமீபத்தில் இது நிறையா வருது, இது இதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் நாங்களும் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது போல் ரஷ்யா இந்த மோட்டார் சைக்கிள் பிரிகேட் இருப்பாங்களே, அந்த மோட்டார் சைக்கிளில் போகிறவங்களாம் ஒரு வீர வசனம்லாம் பேசி ஹுரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு வந்திருக்கும், ரெண்டே மோட்டார் சைக்கிள் தான், இதை அடிக்கவே முடியாது. நம்ம சமீபத்தில் ஒரு பதிவில் பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த மோட்டார் சைக்கிள்லாம் நீங்கள் இந்த கிளஸ்டர் குண்டுகள் ஏவருது, இந்த செல்லிங் பண்ணுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இவங்க பாட்டுக்குள்ளே போகிறாங்க சர்ற மாதிரியே தாக்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க, இல்லை அந்த பகுதி நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்க, உக்ரைனோட வீரர்கள் பெருமளவில் வராங்கன்னு தெரிஞ்சால் அங்கே தான் டூ வீலர் நிற்குது இல்லையா, தூக்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால உக்ரைனுக்கு அதிக அழிவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. கூடிய சீக்கிரத்தில் இதே போல் உக்ரைனும் பயன்படுத்தலாம், ஏன்னா இது போல் பதிவுகள்லாம் ரொம்ப முன்னாடியிலேருந்து இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிளில் போய் தாக்குற மாதிரிலாம் உக்ரைனும் முன்னாடி செஞ்சுருக்காங்க, பட் ஆனால் இப்போ பிரதானமாக ரஷ்ய தரப்புலேருந்து இதை முன்னெடுத்திருக்காங்க, இது அதிகமாக கை கொடுத்துருக்கு. உக்ரைன் தரப்பு இது செய்யும் போது கை கொடுத்தது அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு இல்லை, ஆனால் ரஷ்யாவுக்கு இது அதிகமாக கை கொடுக்குது. சரி இதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இமேஜ் பாருங்களேன், இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம வீட்டிலலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் சீட் போடுவோம் இல்லையா, அது போல தானே இருக்குது. இந்த சிமெண்ட் சீட் எல்லாத்தையும் வந்து லேயர் லேயராக அடுக்கி வச்சு அதை நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணி அதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இந்த டெம்பரவரியாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டுவாங்க தெரியுங்களா, ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இருந்ததுன்னா இந்த சிமெண்ட் சீட்டில் வச்சு கட்டிடுவாங்க, மேலே அந்த ஏர் வென்டிலேஷனுக்காக அந்த சில்வர் கலரில் ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கும்ல, அது போல் இது வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸு. விதவிதமாக ரகரகமாக என்னென்னமோ வச்சு செய்கிறாங்க, கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து என்னமோ சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இது வந்து ஜெர்மனியோட A7V டேங்க் மாதிரி இருக்காது, இரண்டாம் உலக போரில் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேங்க் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத விதவிதமாக அவங்களோட இன்ஜினியரிங் டீம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில், ஏன்னா ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு புதுசு புதுசாக திருசு திருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான அடாப்டேஷன் உக்ரைன் கிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ புதுசு புதுசாக இன்வென்ட் பண்ணிட்டே இருக்கும்போது உக்ரைனியன்ஸ்க்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது போல் பல விஷயங்கள்லாம் ஃப்ரண்ட்லைனில் ரஷ்யா பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால ஈஸியாக முன்னேறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்குதோ என்னமோ தெரியல. ஆனால் ரஷ்யா தான் முன்னேறிட்டு இருக்காங்க, இதை வச்சு அவங்களோட இன்வென்ஷன்லாம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்டருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஈரான் செஞ்சது கரெக்டு தான், அவங்க கரெக்டான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, டமாஸ்கஸில் அட்டாக் பண்ணதுக்காக தான் அவங்க ரிட்டாலியேட் பண்ணிக்கிறாங்க. இதுக்காக அவங்க ஏதாவது ஈரானை வந்து தாக்குறாங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டெப்பின் ஆகும், நாங்கள் பலமான தாக்குதல் கொடுப்போம் அப்படிங்கிறது போல விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டு வருது. அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது கிளியராக கிடச்சிச்சு, நான் இப்போ பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பேசிக்கிறார் அப்படிங்கிறது போல வந்துச்சு. ஸோ ஏதாவது கிளியராக வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். அடுத்த ஒரு துரோகம் அப்படின்னா இந்த ஃப்ரான்ஸ் பக்கத்துலேருந்து பார்க்கலாம். ஆமாம், இந்த ஃப்ரான்ஸ்னுடனே எல்லாரும் மறந்துட்டோம் பாருங்க, இந்த ஃப்ரான்ஸோட அதிபர் இருக்கிறார்ல இமானுவேல் மேக்ரான் அவர்கள் உக்ரைனுக்கு போகிறதா சொன்னார்ல, இப்போ வரைக்கும் பாருங்க அந்த செய்தியே காணாமல் போச்சு, மறந்துட்டோம் இல்லை, எங்க இமானுவேல் மேக்ரான் அவர்கள் எப்போ போறீங்க நீங்க அப்படிங்கிறது போல எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா. உங்க இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வேணா சொல்லுங்க, நீங்க மாதிரி கேட்குறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் மனசுலயும் இருக்கு. ஸோ அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. நான் உக்ரைனுக்கு போறதா சொன்னார், இப்போ வரைக்கும் கால் எடுத்து வைக்கிற மாதிரி தெரியல, நம்ம ட்ரூப்ஸ் அனுப்புறேன், அதை அனுப்புறேன், இதை அனுப்புறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னார், எல்லாம் வீரவசனம்லாம் அப்படியே புல் அரிச்சது எனக்கு கூட. ஆச்சா பரவாயில்லையே, தோளோடு தோல் நின்று உதவி
உக்ரைனுக்காக சண்டையிட போகிறோம் அப்படிங்கிறது போலலாம் ஃப்ரான்ஸோட அதிபர் தரப்புலேருந்து இருந்துச்சு. ஆனால் இது வந்து சரி ஓகே அப்படி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, கேஸ் வாங்கினார் ரஷ்யா கிட்ட இருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மண்டி லேண்டிங் சொல்லுவாங்க, இந்த ஃப்ரான்ஸை மீட்டெடுக்கிறதுக்காக மேற்குலக நாடுகள் அப்போ ஜெர்மனியோட நாசிப்படைக்கு சண்டை பிடிச்சாங்க இல்லையா ரெண்டாம் உலக போகிறப்போ, அப்போ வந்து ரஷ்யா இவங்களாம் ஒரே குரூப்பாக தான் இருந்தாங்க. ஸோ அதோட நினைவு நாள் வருது. ஸோ அந்த நினைவு நாளில் வந்து சக்ஸஸ் பண்ணதுனால ஃப்ரான்ஸில் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க எப்பவுமே. அதோட நினைவு நாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா நீங்களும் வந்து கலந்துக்குங்க வாங்க அப்படிங்கிறதோட கூப்பிட்டுருக்காங்க. என்ன ஒரு பாசம் இல்லை ரஷ்யா மேலே அப்படிங்கிறது தெரியல. ஃப்ரான்ஸுக்கு வந்து அப்படியே திடீர்னு பொங்கி அப்படியே பிளாஸ்ட் ஆகி வழிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கலாம், இதையும் வச்சு உக்ரைனோட அதிபர் புரிஞ்சுக்கலாம் என்னாமா பேசுனீங்க, இப்போ அதே ரஷ்ய வீரர்கள் நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க தீவிரவாதிகள் அது இதுன்னு உக்ரைன் தரப்புலாம் சொல்கிறீங்க, பாருங்கள் ஃப்ரான்ஸு எல்லாம் உங்களோட நட்பு தானே, உண்மையாலுமே உங்களுக்கு நட்பு அப்படின்னா பாருங்கள் அளவு பண்ணாமல் இருந்துக்கும்லாம் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், இனிமேலே புரிஞ்சுக்கங்க அப்படின்னு பல அனலிஸ்ட் கதறாங்க. ஆனால் இது மட்டும் காதுக்குள்ளே போக மாட்டேங்குது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அப்படிங்கிறது போல வருத்தமும் வேதனையாகவும் இருக்குது. சரி ஓகே, ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு மிகப்பெரிய அலர்ட்டை ஜப்ரோஷியா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா அந்த நியூக்ளியரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட் எல்லாமே ஷடவுனில் இருக்காமா, இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுதான் முதல் தடவை எல்லா பிளான்ட்டுமே ஷடவுன் கோல்டு ஷடவுனில் இருக்குது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் நடக்கலாம்னு உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா ரஷ்யாவே ஏதோ ஒரு தாக்குதல் பண்ணிட்டு ஏதோ வெடிச்சிருச்சு இதுக்கு காரணம் உக்ரைன் தான் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ரஷ்யாவுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. உக்ரைன் ஒரு ஒரு தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தவறுகள் பெருசாகும் பட்சத்தில் மேற்குலக நாடுகளே உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது போல் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா ஏன்னா இன்வெஸ்டிகேஷனை கூப்பிட்டுருக்குறாங்க ரஷ்யா அமெரிக்காவை. ஸோ அவங்க வந்து எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்க தான் தப்பு அப்படிங்கிறது போல் உக்ரைன் தரப்பில் கையகமிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிறது போல் புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இந்த மிடில் ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதை அடுத்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.